பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலஹாசன் சார் எப்படா இவங்க எல்லாரையுமே கேள்வி கேட்பாரு அப்படின்னா. இத்தனை நாள் ஒரு சில கேள்வியை கேட்டிருந்தாலும் அது நம்ம எதிர்பார்த்தவங்க கிட்டயோ இல்ல எதிர்பார்த்த மாதிரி கேள்வியோ அவர் கேட்கலன்றதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு வெளிவந்திருக்கிற ரெண்டு ப்ரோமோலையுமே கமலஹாசன் சார் நம்ம நினைக்கிற மாதிரி தான் நடந்துப்பாரோ அப்படின்னு தான் தோணுது. முதல் ப்ரோமோல நீங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இப்ப ரிலீஸ் ஆயிருக்கிற செகண்ட் ப்ரோமோல ஐஸ்வர்யா கமல் சார் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் நான் வாயை ஓபன் பண்ணாம இருக்கிறேன், நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு ரெக்கார்ட்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப உடனே கமல்ஹாசன் சார், ஐயோ நான் இருக்கிறேன்லாம் நீங்க ஒன்னும் பேசாம இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்த கோட்டை கழட்டுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க சென்ராயனோட வாய்ஸ் மட்டும் கேக்குது. நான் அப்படின்னா தப்பா பேசுனேன், ரெக்கார்டை காட்டுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐஸ்வர்யா மறுபடியும் அப்ப நான் என் வாயை ஓபன் பண்ணட்டுமா அப்படின்னு சென்ராயனை மிரட்டுற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருந்த கமல்ஹாசன் சார் கோட்டெல்லாம் கழட்டிட்டு சட்டையெல்லாம் மடிச்சு விட்டுக்கிட்டு, ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பார்த்து, உங்களோட கேரக்டர் எல்லாம் போன வீக் கூட முடிஞ்சு போச்சு, நீங்க இப்ப வெறும் ஐஸ்வர்யா தான் அப்படின்னு சொல்றதோட செகண்ட் ப்ரோமோ முடியுது. இந்த வாரமாவது கமல்ஹாசன் சார் ஜனனி, டேனி, ஐஸ்வர்யா இவங்களெல்லாம் கேள்வி கேட்பாரா இல்ல எப்பயும் போல மும்தாஜியே டார்கெட் பண்ணிட்டு போவாரான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ ப்ரோமோவை பார்த்தவங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின பல சுவாரஸ்யமான அப்டேட்களுக்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.